ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடெக். உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து இன்கமிங் கால் வர்றப்போ வந்து சவுண்ட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இதனால் வந்து உங்களுக்கு ஒரு இன்கமிங் கால் வர்றப்போ வந்து சவுண்ட் வராதனால வந்து உங்களுக்கு கால் வர்றதே வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியலை. இப்படி ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு இன்கமிங் கால் வருது. ஆனால் இப்போ வந்து இன்கமிங் கால் வர்றப்போ வந்து இன்கமிங் கால் அந்த டிஸ்பிளேலாம் வருது, ஆனால் சவுண்ட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது மொபைல் சைலண்ட்டில் இருந்தால் எப்படி ஒரு கால் வருமோ அதே மாதிரியாக தான் வருது, சவுண்ட் வந்து வருதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து சைலண்ட்டில் இருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து மொபைலை சைலண்ட்டில் போட்டுமே வந்து சவுண்ட் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ ஒருக்க உங்கள் மொபைல் சைலண்ட்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலை செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா சவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த டூ நாட் டிஸ்டர்ப் மோட் அப்படின்றது வந்து உங்கள் மொபைலில் எனேபிளில் இருக்குமா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்கமிங் கால் வர்றப்போ வந்து அந்த கோல்டை வந்து சவுண்ட் வந்து ஒர்க் ஆகாது, மொபைல் சைலண்ட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையுமே ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து இது தவறுதில் டிசபிளில் எனேபிளில் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிசபிள் பண்ணிடுங்க. இதே ஆப்ஷனை வந்து நீங்கள் உங்களால் டாஸ்க் பார் மேனேஜர்லேயும் டாஸ்க் பார்லேயுமே வந்து செக் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்ற ஒரு மோட் இருக்குது. ஸோ அது எனேபிள் இருக்குமா இருந்தால் டிசபிள் பண்ணிவிட்டு திரும்ப வந்து வேறு ஒரு மொபைல்லேருந்து ஒரு கால் ஒன்று உங்களுக்கு கொடுத்து இன்கமிங் கால் வந்து சவுண்ட் வருதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய ரிங்கிங் டோனில் வந்து ஃபுல் சவுண்டில் இருக்கா அப்படின்றத. சம்டைம்ஸ் வந்து ரிங்கிங் டோன்லேயுமே வந்து சவுண்ட் ரொம்ப கம்மியாக நம்ம கொடுத்து வச்சுருப்போமா இருந்தாலுமே ஒரு கால் வர்றப்போ வந்து சவுண்ட் வராது. ஸோ அதையுமே நீங்கள் ஒருக்க செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியதும் உங்களுடைய ரிங்கிங் டோன். ஸோ உங்களுடைய ரிங்கிங் டோனில் ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்தாலுமே, இல்லாட்டி ரிங்கிங் டோன் அப்படின்றதுக்கு வந்து நோன் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்து வைப்போமா இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து இன்கமிங் கால் வரப்போ வந்து எந்த ஒரு டோனுமே வராது. ஸோ நார்மலாக சைலண்ட்டில் இருக்க மாதிரி தான் வரும். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ரிங்கிங் டோனையுமே ஒருக்க செக் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது ரிங்கிங் டோன் வந்து செலக்ட் பண்ணியுமே செக் பண்ணி பாருங்கள். அதோடு வந்து லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலையுமே ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம மொபைலையுமே ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனாலையுமே வந்து இன்கமிங் கால் வர்றப்போ வந்து சவுண்ட் வராமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் இன்கமிங் கால் வர்றப்போ வந்து சவுண்ட் வராத இஷ்யூ வந்து கண்டிப்பாக உங்கள் மொபைலில் சால்வ் பண்ணிட முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.